குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு எனக்கு கேட்கிறது. இன்னைக்கான மனப்பாட வசனம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. இன்னைக்கு பாடத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஆண்டவர் சொல்லும் போது கேட்டு பதில் சொல்லலாம். நீங்க ஏதாவது செஞ்சிட்டு இருக்கும் போது இல்ல விளையாடிட்டு இருக்கும் போது உங்க அம்மா உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு காது கேட்காத மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஆனா நம்ம கதையில வர்ற சாமுவேல் அதுக்கு எதிர்மறையா செஞ்சாரு. அண்ணாள் அப்படிங்கிற ஒரு அம்மாவுடைய ஜபத்திற்கு பதிலா சாமுவேல் அங்க பிறந்தாரு. ஆண்டவர் கிட்ட சொன்ன மாதிரியே அண்ணாள் எல்லா விஷயத்திலயும் ஏலிக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல ஆண்டவர் அவ்வளவு சுலபமா எல்லார்கிட்டயும் பேசாம இருந்தாரு. ஆனா இப்போ சாமுவேல் கிட்ட ஒரு வித்தியாசமான முறையில அவர் பேசினாரு. ஒரு நாள் வழக்கம் போல எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு ஏலி தாத்தா தூங்க போனாரு. அதுக்கு முன்னாடி சாமுவேலையும் போய் படுத்துக்க சொல்லி சொன்னாரு. சாமுவேல் போய் படுத்துக்கிட்ட கொஞ்ச நேரத்துல எல்லாம் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. சாமுவேல் சின்ன பையனா இருந்ததுனால ஏலி தாத்தா தான் அவனை கூப்பிடுறாருன்னு நினைச்சாரு. உடனே படுக்கையில இருந்து வேகமா எந்திரிச்சு ஏலி தாத்தா கிட்ட போய் தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். ஏலி தாத்தா சொன்னாரு, இல்ல சாமுவேல், நான் உன்ன கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு. சாமுவேல் அமைதியா போய் அவனுடைய படுக்கையில படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. மறுபடியும் ஏலி தாத்தா தான் கூப்பிட்டாருன்னு நினைச்சு சாமுவேல் வேகமா எந்திரிச்சு ஓடி போனான். தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஏலி கிட்ட கேட்டான். ஏலி தாத்தா மறுபடியும் சொன்னாரு, இல்ல சாமுவேல், கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு. சாமுவேல் மறுபடியும் சரி தாத்தா அப்படின்னு போய் படுத்துக்கிட்டான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. மறுபடியும் தாத்தா தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு சாமுவேல் வேகமா ஓடி போய், தாத்தா நான் வந்துட்டேன், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கூப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டான். அப்போ ஏலி தாத்தா என்ன நடக்குதுன்றத உணர்ந்துட்டாரு. ஆண்டவர் சாமுவேல் கிட்ட ஏதோ பேச நினைக்கிறாருன்னு நினைச்சாரு. சாமுவேல் கிட்ட சொன்னாரு, மறுபடியும் உனக்கு இப்படி யாராவது கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாரு. சாமுவேல் தாத்தா கிட்ட சரி தாத்தா அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போய் படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சாமுவேல் சாமுவேல்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. ஏலி தாத்தா சொன்ன மாதிரியே சாமுவேல் எந்திரிச்சு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த நேரம் ஆண்டவர் சாமுவேல் கிட்ட பேசினாரு. சாமுவேல் கிட்ட ஏலியினுடைய மகன்களுக்கு என்ன நடக்கும்னும் நிறைய விஷயங்களை பத்தியும் அவரு பேசினாரு. சாமுவேல் சின்ன பையனா இருந்ததால கேட்டு பயந்து போயிருந்தான். அடுத்த நாள் காலையில ஏலி தாத்தா சாமுவேல் கிட்ட வந்து, உனக்கு மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சா? ஆண்டவர் உன்கிட்ட பேசினாரா? உன்கிட்ட என்ன சொன்னாரு, எனக்கு மறைக்காம சொல்லு அப்படின்னு கேட்டாரு. சாமுவேல் ரொம்ப பயந்து போய், எனக்கு பயமா இருக்கு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நீ பயப்படாம என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஏலி சொன்னதும் சாமுவேல் ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஏலி தாத்தா கிட்ட சொன்னான். அப்போ ஏலி தாத்தாக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சாமுவேல அவருடைய வேலையை செய்யறதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு. அவருடைய வாழ்நாள் முழுவதும்
ஆண்டவர் சாமுவேல் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அதே மாதிரி இன்னைக்கும் உங்க மூலமா நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அவர் சொல்றத கேக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.